எல்லோருக்கும் வணக்கம் நான் எஸ்வி சேகர் ஒரு தடவை சார்லி சாப்ளின் மிகப்பெரிய காமெடியன் என்ன பண்ணார் ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு ஜோக் சொல்கிறாரு அப்படியே அத்தனை பேர் சிரித்தாங்க அத்தனை பேர் சிரித்தோன்னா மறுபடியும் அதே ஜோக்கை ரெண்டாம் தடவை சொல்கிறாங்க பாதி பேர் சிரிக்கிறாங்க தடவை சொல்கிறாங்க கொஞ்சம் குறச்சலான பேர் சிரி சிரிக்கிறாங்க நாலாவது தடவை சொன்னால் யாருமே சிரிக்கல உட்காந்துருக்காங்க ஒரே ஜோக்கை எவ்வளோ தடவை சொல்லுங்க எப்படி சிரிப்பு வரும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான் அப்போது ஒரே ஜோக்கை எத்தனை தடவை சொன்னாலும் சிரிப்பு வராது அப்படின்றீங்களே அப்போ ஒரே துக்கத்தை மொத்தம் எவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு நீங்கள் அழுதுக்கிட்டே இருப்பீங்க துக்கத்தை எல்லாம் மறந்து மறந்து தாண்டி தாண்டி போகணும் அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும் இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் கொரோனா வந்துருச்சு கொரோனா வந்துருச்சுன்னு பயப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது நாம் இந்தியா பிளேகை ஒழிச்சிருக்கு காலராவை ஒழித்திருக்கிறது பெரியம்மையை ஒழிச்சிருக்கு இதோ இப்போ வந்த பன்றி காய்ச்சலை எல்லாம் ஒழித்து எல்லாம் தாண்டி நாம் வெற்றி நடை போடும்போது இந்த கொரோனாவையும் நம்ம ஒழிப்போம் தைரியமாக இருக்கணும் அதுதான் அதை வந்து இன்னைய விட நாளைக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அரசாங்கம் சொல்கிறபடி நடந்துக்கணும் அவ்வளோதான் தனித்திருப்போம் விழித்திருப்போம் வீட்லேயே இருப்போம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுவோம் அதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு எந்த பாதிப்பும் வராது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள்